அன்புள்ள நேசர் இயேசு எனக்கெல்லாம் அவரே, பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர், பள்ளச்சாக்கின் லீலி எனதெல்லாம் அவரே, என் ஆத்துமத்தின் பிராணநாயக, துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனதின்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவா. அவர் பள்ளச்சாக்கில் லீலி அவர் காலை, பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர், பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர், என் சஞ்சலங்கள் நீங்க என் பாவமாந்து அவர் ஜீவனை விட, நான் யாவையும் வெறுத்தே நேசமே ஒரு போதும் கைவிட மாட்ட, லோகம் என்னை வெறுத்து சாத்தான் சோதித்தாலும் மீட்பய எனக்கு ஜெயம் தருவா. அவ பள்ளச்சாக்கின் லீலி அவ காலை, பேகம் சிறந்தவ, பதினாயிரம் பேர்களும் சிறந்தவ. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் செருவடிகளில் நாங்கள் அமர்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்து எங்கள் கிரியைகளெல்லாம் உம்முடையதாயிருக்க எங்களை உயிர்ப்பீர். நாங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டு ஜீவனுள்ள வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருக்க, நித்திய ஜீவனை அடையும் நேரம் வரும் வரைக்கும் எங்களை உம்முடைய சட்டைகளின் மறைவிலே பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, உலகத்தில் பலவிதமான காரியங்கள் நடைபெறலாம், ஆனால் நீ சொல்லியிருக்கிற என்னை அறியாமல் உன் தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் கீழே விடாது என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்பி எங்கள் வாழ்க்கையை உம்முடைய பாதபடியில் சமர்ப்பிக்கிறோம், குடும்பம் குடும்பமாய் சமர்ப்பிக்கிறோம். ஆண்ட விசேஷ விதமாக இந்த சபையை கர்த்தருடையது, கர்த்தரும் இந்த சபைக்குரியவர். ஆண்டவரே, சரீரமாகிய எங்கள் ஆலயத்துக்கும் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் எங்கள் சரீரமாக ஆலயத்துக்குரியவர் என்பதை அறிக்கை செய்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகமும், உம்முடைய மகிமையின் ஆவியானவர்கள் மேல் தங்கி ஆண்டவரே எங்களை தாளாட்டி எங்களை அரவணைத்து எங்களை அன்பின் அகண்ட மார்பில் வந்து அடையத்தக்கதாக அடைக்கலத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. 1 சாமுவேல் 2:30 வாசிக்க கேட்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என் சந்ததியில் நடந்து வருவார்கள் என்று நாம் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி எனக்கு அது தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் சொல்லோ. நம்ம எல்லாரையும் கர்த்தர் கனத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படியான, அவருடைய சந்ததி என்று அழைக்கும்படியான சுலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். We are not ordinary people. We are all chosen people. Hallelujah. தேவனால் தெரிந்து கொள்ள பாத்திரங்களாய் நம்மை நிரப்பி நம்மை ஜொலிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Hallelujah. ஆகினால்தான் சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். If you honor me, I will honor you. That's all. Praise the Lord. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படு, என்னை கனஹீனப்படுத்துகிறவர்களை நான் ஈனப்படுத்துவேன். கன ஈனன்றதை விட தெளிவாக தமிழில் சொன்னால் ஈனப்படுத்துவேன், ஈனர்களாகி போவார்கள்.
பிரியமானுடைய சாதாரணமாய் நம்முடைய தேவனை நினைக்காதீர். கர்த்தர் உனக்குன்னு ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கனத்தை கொலைத்து போடுவாயானால் கர்த்தர் உன்னை ஈழப்படுத்துவார் என்பதை மறந்து போகாதே. ஆகையினால நாம் எல்லாரும் தேவனுடைய சந்ததி என்பதை உணர்ந்து தேவனுடைய பாதத்தினுடைய தொடரும்படியான வாக்கியத்தை நம்ம வைச்சிருக்கார் என்பதை அறிந்து அவரை பின்பற்றுவோளாக இருப்போமானால் நாம் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்போம். அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். அவர் அரசாட்சிகள் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரையில் கனஹீனப்படுத்துகளை கனஹீனப்படுத்துவார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் சாதாரணவர் அல்ல. உங்களை யாராவது கனஹீனப்படுத்தினால் அவர்களை கனஹீனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையும் உச்சமுமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது உங்களுக்கு ஒரு கனம் உண்டு. எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு கனம் உண்டு. உங்களை பார்த்த உடனே, உங்கள் முகத்தை பார்த்த உடனே அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேங்க. அப்படி தானே ஜெய்சிந்தா, நான் லண்டனுக்கு வந்தேன், உங்களை எங்கேயோ இந்தியாவில் பார்த்துருக்கேன்னு சொல்லணும். கர்த்தர் ஒரு கனத்தை வச்சுருக்கார். நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இது உலகத்தாரால் கொடுக்கப்படிய கனம் அல்ல. பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் உங்கள் மேல் கனத்தை வைச்சிருக்கிறார். நீங்கள் கனமுள்ள பாத்திரம். ப்ரைஸ் சொல்லோ. உங்களை கனவீனமாக நினைக்கவே நேரு. எங்கு போனாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏசியா 43:4 வாசித்து பார். ஆண்டவர் சொல்லுகிறார், கனப்படுத்தினவர்களை பார்த்து நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. பர்சனலாக சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவள். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு தேவன் பார்த்து நம்மை அருமையானவன் அருமையானவன் சொன்னால் அது எவ்வளவு பெரிய காரியம். அதை தான் சொல்கிறார், அருமையானவன் நீ என்னுடைய பார்வையில் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. கனத்துக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வைச்சிருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு போகும் பொழுது அந்த இடத்தில் கனஹீனப்படுவோம். ஆனால் தேவனோடு இருக்கும் பொழுது கனத்தை பெறுவோம். இதை ரெண்டையும் நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. உங்களை சாதாரணமாய் நினைத்து கொண்டு இந்த பூலோகத்துக்கு ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதீர்கள். பூலோகம் உங்களை அழித்து போடும். பரலோகம் உங்களை வாழ வைக்கும். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பரலோக வாசிகள் கொஞ்ச நாள் இந்த பூமியிலே நீங்கள் தங்கியிருக்க வீட்டிலே சரீரமாய் தேவனுடைய வீட்டிலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால உங்களை குறித்த கரிசனை சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தருக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். யோவான் 12:26 வாசித்து பார். அங்கே இயேசு சொன்ன, எனக்கு ஊழியம் செய்கிறவனை என் பிதா, நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழிய ஒருவராய் ஊழியம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிதாவானவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் உங்களை கனப்படுத்தும். யூ ஆனர் யூ. என்னுடைய மகன், என்னுடைய அம்பாசிடர், என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், என்னுடைய செயின்ஸ் என்று பரலோகம் அறிக்கை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் சொல்லோ. நீ ஒரு ட்ராஷ் கொடுத்தினாலும் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஒரு ஆத்மாவோடு உன் ரட்சிப்பை குறித்து நீ பெற்ற பாக்கியத்தை குறித்து சொன்னாலும் அந்த ஆத்மாவிலே தேவன் கனம் அடைந்து அந்த ஆத்மாவை தன் பக்கமாக எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியும். ப்ரைஸ் தி லார்ட். சில சூழ்நிலைகளில் தேவன் முத்திரிக்கப்பட்டவர்களை கனஹீனப்படுத்தி விடுகிறார். ஆண்டவனே, அவர்களும் கனஹீன அடைந்து போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தப்பிச்சு கொள்ள தான் கர்த்தர் நம்மை அப்பப்பொழுது சுட்டி காட்டி நீ கனமுள்ள பாத்திரம் என்று நம்மை சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 12:10 வாசித்து பாரு.
அங்கே சொல்லுகிறார், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கொருவர் பட்சமாயிரு. சகோதர சிநேகம்தான், மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் வாழையடி வாழையாய் வந்த சகோதரர்கள் தான் நாம் எல்லாம். ஆமேன். அவர் முதற் பலனானவர். அந்த முதற் பலனானவர் நம்மை பார்த்து சொல்றார், முதற் பலன்கள் உங்களுக்கு தான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 16:27 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, மகிமையும் கனமும் அவர் சமூகத்திலே இருக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்ளும்படி தான் தேவாலயத்துக்கு வருகிறோம், சபைக்கு கூடி வருகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமையை தரிப்பித்துக் கொள்வதற்காக, அவர் சமூகத்தை அனுபவிப்பதற்காக, அவருடைய விசேஷித்த வல்லமையினாலே நாம் நிரப்பப்படுவதா. அவருடைய வல்லமை இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராய் தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஈன்றெடுத்த பிள்ளைகளாய் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற பாயத்தையும் நடுக்கத்தையும் நமக்குள்ளே இருக்குமானால் பிதாவாக தேவன் உன்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆகினால் எல்லா விதத்திலும் நாம் தேவனை கனப்படுத்தவும் பிதாவை கனப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழி 4:5-9 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்கிறார், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதித்துக் கொள், என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாம், அதை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதில் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, என்னத்தை நீ சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள், அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனப்படுத்தும். ஏமா ப்ரைஸ் சொல்லோ. இன்னைக்கு இந்த வசனங்களை எல்லாம் கேட்டுட்டு இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டு வெளியே போனதும் பேரானந்தமா என்ன செய்வாங்க, அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்க. பிரியமான, அதற்காக நீ அழைக்கப்படவில்லை. தேவனை மகிமைப்படுத்தவும் அவரை கனப்படுத்தவும் அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி நீ உயர்ந்து போகவும் தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அதை நீ கனப்படுத்தினா அது உன்னை மேன்மையாக வாய்க்கும். ஒரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அசட்டை செய்யாதபடி ஒவ்வொரு வார்த்தையும். நமக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தனக்கு சாதகமான வார்த்தைகளை எடுத்துக்கொள்வார். அவர்களை சுட்டி காட்டி அவர்களை எச்சரிக்கிற கண்டிக்கிற எந்த வசனத்தையும் பின்னால் போட்டுருவாங்க. இப்படிப்பட்டவளை கொடுத்து வேதம் அழகாக சொல்லுது. அதை நான் சொல்ல விரும்பப்படவில்லை. எல்லாவற்றிலும் தேவனை என்ன செய்யணும், நாம் மகிமைப்படுத்துகிறவளாய் கனப்படுத்துகிறவளாய் இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களை கனவான்களாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். நீதிமொழி 14:31 வாசித்து பார். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனே அவரை கனப்படும். தரித்திரருக்கு உதவி செய்கிறவனே அவரை கனப்படும். ப்ரைஸ் தி லார்ட். தரித்திரர் யாரு, தரித்திரர் யாரு சொல்லுங்க? காசு பணத்துக்கு இல்லாதவங்க தரித்திரர் இல்லை, அவர்கள் வேற விஷயம். ஆனால் சுவிசேஷத்தை அணிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய வசனங்களை தரித்து கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளாதவர்கள் தரித்திரர்கள். சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் தரித்திரர்கள் என்று வேதம் சொல்கிறது. சுவிசேஷம் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறது. சுவிசேஷத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று, ஐஸ்வர்யவான்கள் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.